பாவியில் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்துகிட்டே இருக்கு, நிறைய ஆவணங்கள்லாம் இருக்கு. அதை பாராட்ட முடியாது. இது வந்து நமக்கு வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் தான் ஊழல்வாதிகள், அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள்லாம் நேர்மையாளர்கள், அப்படிலாம் நம்ம இல்லை. இந்த பிஜேபியில் பிஜேபிக்கு இதை பற்றி பேச என்ன இருக்கு? அஜித் பவரை தூக்கி கொண்டு போய் நீங்கள் 7000 கோடி ஊழல் கரப்ஷன் வழக்கணுந்தும் டக்குன்னு தூக்கி கொண்டு கட்சியில் சேர்த்து அவரை கொண்டு துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க மகாராஷ்டிராவில், ஆக்குனீங்களா இல்லையா? அப்போ பேசுறதுக்கு என்ன யோக்கியது இருக்கு? இதுவரைக்கும் இல்லாமல் தேர்தல் வரும்போது மட்டும் இந்த வருமான வரி சோதனையை, இந்த அமலாக்கத்துறை சோதனையை செய்வது என்பது அது எப்படி பார்க்கறது? வேற என்ன நினைக்க முடியும்? இந்த பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆண்டாலும் எதிர்கட்சிகள் வீட்டில் ஆளலைன்னா ஆளுங்கட்சி வீட்டில் அப்போ சோதிக்கிறது என்பது அரசியல் பழிவாங்கல் தானே, அதிகார திமிர் தானே, நேர்மை எங்க இருக்கு? இப்போ ஐயா இந்த ஜெகத் ரச்சகன் வீட்டில் சோதிச்சிங்கல்ல, திடீர்னு காலையில் பணக்காரர் ஆயிட்டாரா, நேத்தானாரா, முந்தானால் ஆனாரா? இந்த காலமாக இதே செல்வா கூட தான் இருக்காரு. அப்போலாம் வராமல் தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கும்போது சோதிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? ஏற்கனவே சோதனை நடத்தியிலேயும் கூட இதுவரைக்கும் என்ன கைப்பற்றினாங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்ற இதுவே இல்லை. இதை எப்படி பார்க்குறோம்? அதை நான் பல தடவை பேசிட்டேன். ஏன்னா மக்களாட்சி வெளிப்படையான நிர்வாகமாக இருக்கணும். மக்கள் காசில் இப்போ சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் போய் சோதிக்கும்போது இந்தந்த ஆவணங்களை எடுத்தோம், இவ்வளவு பணமாக எடுத்தோம், இவ்வளவு நகை எடுத்தோம் அப்படின்னு வச்சு இந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும், ஊடகத்துக்கு மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கணும். சொல்றதே இல்லையே. எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு ஆவணங்கள், எவ்வளவு சொத்துக்கான ஆவணங்கள், அது எதுவுமே தெரியாது. அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது?